தமிழகம் புதுச்சேரியில் மக்களவை மற்றும் 19 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலையுடன் ஓய்ந்தது. தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றதால் வியாழக்கிழமை வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ நடத்தக்கூடாது. தொலைக்காட்சி, ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் வாயிலாக பிரச்சாரம் செய்யக்கூடாது. கருத்துக்கணிப்பு அல்லது தேர்தல் தொடர்பான ஆய்வு முடிவுகளை காட்சிப்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாது. வெளியூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மக்களவைத் தொகுதிக்கு மட்டும் இரவு 8 மணி வரை கூடுதலாக 2 மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வாக்குப்பதிவு மையத்தின் 100 மீட்டர் எல்லைக்குள் பொதுமக்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் காவல் உயரதிகாரிகள் செல்போன் பயன்படுத்த தடையில்லை. அரவக்குறிச்சி, ஓட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், சூலூர் ஆகிய 4 தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அந்த இடங்களிலும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிவடையும் வரை பிரச்சாரம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் புதுவையில் 40 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 97 மக்களவைத் தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக கடந்த 11ஆம் தேதி 91 மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் 69.43% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதையடுத்து 2ஆம் கட்டமாக 12 மாநிலங்கள் 1 யூனியன் பிரதேசம் என 97 தொகுதிகளுக்கு வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கர்நாடகத்தில் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 10 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறும். அஸ்ஸாம், ஒடிசா, பீகார் ஆகிய 3 மாநிலங்களில் தலா 5 தொகுதிகள், சத்தீஸ்கர், மேற்கு வங்கத்தில் தலா 3 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகள் மற்றும் மணிப்பூர் திரிபுராவில் தலா 1 தொகுதிக்கு வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இவை தவிர தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளும் அதில் அடங்கும். அதோடு தமிழகத்தில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் 1 சட்டமன்ற தொகுதிக்கும் வியாழக்கிழமையன்று வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழகத்தில் 5,98,69,758 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் மொத்தம் 845 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். 67,720 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சொந்த ஊரான சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடைபயணமாக சென்று வாக்கு சேகரிக்க திமுக தலைவர் ஸ்டாலின் தமது தந்தையின் சொந்த ஊரான திருவாரூரில் இறுதிகட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். சேலம் அதிமுக வேட்பாளர் KR சரவணனை ஆதரித்து சேலம் மாநகர பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் மாநகரம் பட்டைக்கோவில், சின்னக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் நடைபயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி வாக்கு சேகரித்த அவர் சாலை ஓரக் கடைகளில் காசு கொடுத்து தேநீரும் அருந்தினார். இதேபோல் சேலம் தாதகாப்பட்டி பகுதியிலும் அதிமுக வேட்பாளர் KR சரவணனை ஆதரித்து முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில் நாகை மக்களவைத் தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திமுக தலைவர் MK ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து திருவாரூர் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனை ஆதரித்தும் கூத்தாநல்லூர் பகுதியில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். GST வரியை கொண்டு வந்து வணிக பெருமக்களுடைய வயிற்றில் அடிச்சவங்க, GST வரியை கொண்டு வந்து தொழிலை முடக்கி வச்சிருக்கிறவங்க, சிறு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு பல கொடுமைகளை சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த GST வரியினால. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் வெற்றிவேல், வடசென்னை வேட்பாளர் சந்தானகிருஷ்ணன் மற்றும்
மத்திய சென்னையில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளரை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் பணத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் பல பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த பிற மாநில மக்கள் எல்லோரும் இன்றைக்கு மோடியின் மேல் கடும் கோபத்திலே இருக்கிறார்கள். தங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற மோடியை ஆட்சி பொறுப்பில் இனி அவர் எந்த காலத்திலும் ஏற்றப் போவதில்லை. பிஜேபிக்கும் மத்தியிலே வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் அருகே தென்சென்னை மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் ரங்கராஜனை ஆதரித்து அதன் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். குடிசையில்லா தமிழகம் வேண்டும், அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான கூலி வேண்டும், இதெல்லாம் சட்டத்தில் ஏற்கனவே இருக்க ஏன் நடக்கல? அதான் நான் சொன்னேன், விண்வெளி ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் தகுதிக்கேற்ப பெண்களுக்கும் சம உரிமை வழங்கப்படும். தொடர்ந்து மத்திய சென்னை மற்றும் வட சென்னை வேட்பாளர்களை ஆதரித்தும் கமல்ஹாசன் வாக்கு சேகரித்தார். மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் இறுதிக்கட்டமாக பம்பரமாக சுழன்று வாக்கு சேகரித்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து அமைச்சர் ஜெயக்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது இருவருக்கும் இஸ்லாமிய மக்கள் தங்கள் வழக்கப்படி மாப்பிள்ளையை வரவேற்க அணிவிக்கும் மாலை தொப்பி அணிந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சையில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நடராஜன், தஞ்சை இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளர் காந்தி ஆகியோரை ஆதரித்து ஜி கே வாசன் ஆட்டோ ஓட்டியபடி சென்று வாக்கு சேகரித்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி ராமநாதபுரம் அரண்மனையிலிருந்து வண்டிக்கார திரு சின்னக்கடை பாரதி நகரில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடியில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் கனிமொழி மத்திய மாநில அரசுகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாம எல்லாம் வாயை எழுத்து பேசணும்னா நீங்கெல்லாம் தேச துரோகிகள் என்று பேசுவார்கள். ஆனா யார் உண்மையான தேச துரோகி என்று நீங்கள் பதில் சொல்லுங்க. போர் விமானங்கள் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக மக்களை காப்பதற்காக வாங்கக்கூடிய போர் விமானங்கள் வாங்குறதுல ஒருவர் ஊழல் செய்திருந்தால் அவர் தேச துரோகியா? நாம் கேள்வி கேட்கிறோமே, நாம் தேச துரோகியா? எட்டயபுரம் பகுதியிலும் திறந்த வானில் சென்று கனிமொழி வாக்கு சேகரித்தார். பெரம்பலூர் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளரான பாரிவேந்தரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பெரம்பலூரில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியும் பாமக நிறுவனர் ராமதாசும் மதத்தையும் சாதியையும் வைத்து ஆதாயம் தேடுவதாக குற்றம் சாட்டிய திருமாவளவன் அவர்கள் இருவரும் உலகின் தலைசிறந்த அரசியல் நடிகர்கள் என்றும் விமர்சனம் செய்தார். மதுரையில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசன் 3 மாவடி, கண்ணனேந்தல், ஆணையூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அதிமுக கொடுக்கும் 300 ரூபாய்க்காக மக்கள் தங்கள் மானத்தை அடகு வைக்க மாட்டார்கள் என்று நம்புவதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். திருச்சி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சினிமாவில் நடித்தால் முதல்வராகி விடலாம் என்று பலர் நினைப்பதாக விமர்சித்த திருநாவுக்கரசர் கட்சியை ஆரம்பித்துவிட்டு கமல்ஹாசன் கஷ்டப்படும் நிலையில் இதெல்லாம் தெரிந்து ரஜினிகாந்த் ஒதுங்கிவிட்டதாக தெரிவித்தார். ஒரு படத்துல நடிச்சா முதலமைச்சர் கட்சி ஆரம்பிச்சா முதலமைச்சர் எல்லாம் முதலமைச்சர் 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 வந்து கமலஹாசனே படாத பாடு படுறாரு. இருப்போம் ஏண்டா கட்சி ஆரம்பிச்சுன்னு அவரே நொந்துட்டு கிடக்குறாரு. நல்ல வேலை ரஜினிகாந்த் தப்பிச்சார். இந்த கூட்டத்தில் அவர் பார்த்தார் இந்த நேரத்தில் சரியா வராது அப்படின்னு. அவரு நல்ல வேலை நான் விளைவிக்கிறேன் விளைவிட்டார். இதுல யார் மாட்டினாங்களோ அவங்களும் சீக்கணும். திருச்சி அமமுக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து நடிகர் செந்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கியுள்ள முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் திரளான பெண்கள் ஊர்வலத்துடன் சென்று பரப்புரை மேற்கொண்டார். திண்டுக்கல்லில் வாக்கு சேகரித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மன்சூர் அலிகான் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க தென்னங்கீற்றை தலைக்கு மேல் பிடித்துக் கொண்டபடி சென்றார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முதலமைச்சர் நாராயணசாமி இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். இந்த ஆட்சி மாற்றம் என்பது உண்மையை மக்கள் மத்தியிலே பொய்யை அழித்துகிற வேலை. எந்த காலத்திலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சி மதச்சார்பற்ற ஆட்சி அசைத்து பார்க்க முடியாது. அண்மையில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கிய நாராயணசாமி தற்போது அவரே ஹெல்மெட் அணியாமல் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
கரூரில் பிரச்சாரத்தின் போது திமுக அதிமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டதில் திமுக ஆதரவு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்தின் வாகனம் தாக்கப்பட்டது. இதையடுத்து ரவுண்டானா பகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ள தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மக்களவைத் தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினரின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் சூடு பிடித்திருந்தது. வேலாயுதம்பாளையத்திலிருந்து கரூர் பேருந்து நிலையம் நோக்கி அதிமுகவினர் சென்று கொண்டிருந்தனர். இதே போன்று வேலாயுதம்பாளையத்திலிருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியினரும் பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். வெங்கமேடு அருகே சென்ற போது இரு தரப்பினரின் பிரச்சார வாகனங்களும் சந்தித்துக் கொண்டன. அப்போது நாஞ்சில் சம்பத்தின் பிரச்சார வாகனத்திற்கு வழிவிடாமல் அதிமுகவினர் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் நாஞ்சில் சம்பத் சென்ற பிரச்சார வாகனம் தாக்கப்பட்டது. ஆதரவாளர்களின் உதவியோடு தாம் தப்பியதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசியில் பேட்டி அளித்த நாஞ்சில் சம்பத் கூறினார். ஆயுதம் தாங்கிய குண்டர்கள் குண்டாந்தடிகளோடு வெட்டறிவாளோடு எங்கள் கூட்டத்துக்குள்ளே அத்துமீறினார்கள். காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. கழக தோழருடைய இருசக்கர வாகனங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டன. நான் பிரச்சாரம் செய்த வாகனமும் உடைத்து நொறுக்கப்பட்டது. என்னுடைய பிரச்சார வாகனத்தில் இருந்த டிரைவரை காணவில்லை. என்னை தாக்குவதற்கு ஒத்திகை பார்த்திருப்பார்களோ என்று நான் சந்தேகிக்கிறேன். கழக தோழர்கள் என்னை பத்திரமாக இன்னொரு வீட்டில் தஞ்சமாக நான் வந்து இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறேன். இப்படி ஒரு காட்டுப்பிராண்டித்தனமான தாக்குதலை என்னுடைய 32 ஆண்டு கால பொதுவாழ்வில் நான் இப்போதுதான் சந்திக்கிறேன். இதனையடுத்து இரண்டு கட்சிகளின் தொண்டர்களையும் காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். சம்பவ இடத்தில் துணை ராணுவம் குவிக்கப்பட்டது. திருச்சி மண்டல ஐஜி வரதராஜன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். பேருந்து நிலையம் பகுதியில் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டதால் சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. கலவரங்களை தடுக்கும் வஜ்ரா வாகனங்கள் அந்த பகுதியில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டன. கரூர் நகருக்குள் பேருந்துகள் வர அனுமதிக்கப்படாததால் புறவழிச்சாலையில் பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர். இதனிடையே கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா அருகே இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ள அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் உத்தரவிட்டார். தாக்குதலுக்கு ட்விட்டர் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி இறுதிக்கட்ட பிரச்சாரம் அல்ல, யுத்தம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரவுண்டானா பகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ள நீதிமன்ற அனுமதி பெற்றிருந்ததாகவும் அதிகாரத்தை அராஜகத்தை விட உண்மை வலிமையானது என்றும் ஜோதிமணி குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்வது தொடர்பாக எந்த ஆணையும் வெளியிடப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த மாதம் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அடுத்த சில நாட்களில் திமுக ஆதரவாளர் என்று கூறப்படும் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. இதனையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் அளிக்கவே இந்த பணம் வைக்கப்பட்டு இருந்ததாக தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் வேலூர் தேர்தல் ரத்தாக வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகின. இதனை தேர்தல் ஆணைய செய்தி தொடர்பாளர் ஷேப் அலி சரண் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதுவரை வேலூரில் தேர்தல் ரத்து தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து வெளியிடப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறை பரிந்துரைத்ததாக வெளியான தகவலுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஒருபோதும்
தேர்தலை ரத்து செய்ய பரிந்துரைக்கவில்லை என்றும், சோதனையில் என்ன பறிமுதல் செய்யப்பட்டது என்ற விவரத்தை மட்டுமே தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா தொடர்பாக திமுக வேட்பாளர்கள் கனிமொழி மற்றும் கதிரானந்தை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அப்துல்லா ஷேக் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தூத்துக்குடி திமுக வேட்பாளரான கனிமொழி முன்னிலையில் ஆரத்தி எடுக்கும்போது பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார் கூறியுள்ளார். இதேபோன்று வேலூரில் சிமெண்ட் குடோனில் சுமார் 11 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் மீதும் புகார் கூறப்பட்டுள்ளது. இவ்விரு வேட்பாளர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவில் கோரப்பட்டிருந்தது. இம்மனு நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது பணப்பட்டுவாடா புகாரில் ஏற்கனவே இரு வேட்பாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகளில் தமிழகம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. அரசியல் கட்சித் தலைவர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தேர்தலுக்கான பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் முன்னாள் ராணுவ வீரர்கள், ஓய்வு பெற்ற காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் என சுமார் 5000 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னையில் 1707 வாக்குப்பதிவு மையங்களில் 7832 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 62 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் மொத்தம் 17,000 போலீசார், 7 கம்பெனி துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி கட்டிடத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய தேர்தல் அலுவலர் பிரகாஷ், வாக்காளர்களுக்கு பூஸ்லிப் வழங்கக்கூடிய பணிகள் நாளைக்குள் நிறைவடையும் என்றும், 1983 மையங்கள் கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல கடலூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்களை சார் ஆட்சியர் சரையு பார்வையிட்டார். கடலூரில் 4,059 போலீசார், 600 துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும், பதற்றமானவை என்று கண்டறியப்பட்ட 106 வாக்குச்சாவடிகளில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தலுக்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து பேசிய ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் வீரராகவராவ், தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். 792 போலிங் ஸ்டேஷன்ஸ், 752 லொகேஷன்ஸ்ல ராமநாதபுரம் பார்லிமெண்ட் கான்ஸ்டன்சிக்கு உட்பட்ட வெப்காஸ்டிங் மூலமாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு கண்காணிக்கப்படும். நெல்லையில் 520 வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண்களே நிர்வகிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முறை அதிகபட்சமாக 75% பெண் ஊழியர்கள் தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 377 பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஷில்பா பிரபாகர் தெரிவித்துள்ளார். ஸோ ஏர் கிரவுண்ட்ஸில் இப்போ ஜிபிஎஸ் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வண்டியும் ஜிபிஎஸ் அடாப்ட் பண்ணி அது மானிட்டர் பண்ணுறது இங்கே கண்ட்ரோல் ரூமில் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 2-3 days வந்து கம்ப்ளீட்லி அந்த வண்டி மூவ்மெண்ட் வந்து வீல் பி மானிட்டரிங் ஃப்ரம் ஹியர். ஸோ ஃபைனலி இவிஎம்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க ரிசப்ஷன் சென்டரில். ஸோ அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு இவிஎம்ஸ் திரும்பி வர வரைக்கும் ஜிபிஎஸ்ல வி வில் பி மானிட்டரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் தீஸ் வெஹிக்கிள்ஸ். கோவையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட், மை உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வெகு தொலைவில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளுக்கு இரவிலும், அருகாமையில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு நாளை காலையும் வாகனங்களை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே நீலகிரியில் மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் இன்றி மக்கள் வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதமாக நீலகிரி கேரள எல்லையில் 240 கிலோமீட்டருக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா தெரிவித்தார். நம்மளுடைய அட்ஜசன்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து என்ன நடக்கிறாங்கன்னா, இப்போது மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய நம்ம சைடு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷராக அவங்க தைரியமாக ஓட்டு போடணும். ட்ரைபல் பீப்புளெல்லாம் மக்கள் வந்து எக்காரணத்துக்கொண்டும் எலெக்ஷன்ஸை வந்து பாய்காட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டினியூஸாக எஸ்டிஎஃப் அண்ட் என்எஸ்டி வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் விசிட் பண்ணுறாங்க. ராமநாதபுரம், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.
தமிழகத்தில் உள்ள 30,000 வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் பறக்கும் படையினரின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சத்யபிரதா சாஹூ கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மொத்தமாக 67,720 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் 8,293 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நம்ம ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னாக்க, நமக்கு 67,720 போலிங் பூத் நம்ம மொத்தமாக இருக்கிறது. அதில் 8,293 நமக்கு சென்சிட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் பூத்ஸ் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம 7,225 அசஸ் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம அப்சர்வர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் ஒரு 1,068 என்ன சேர்த்துருக்கறனால மொத்தமாக இப்போ 8,293 நமக்கு சென்சிட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் போலிங் பூத் இருக்கிறது. சிறப்பு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பதற்றமான வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இந்த சென்சிட்டிவ் கிரிட்டிக்கல் பூத்துக்கு நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மானிட்டர் நம்ம ஒரு சென்டர் இங்கே வச்சுருக்கோம், மானிட்டரிங் சென்டர் வச்சுருக்கோம். அங்கே வெப்காஸ்டிங் போடுவோம். சப்போஸ் ஒரு சில போதில் வெப்காஸ்டிங் பண்ண முடியாத இன்டர்நெட் போது இல்லைனாக்க நம்ம இந்த இராணுவ வீரர்கள்லாம் அவங்க டிப்ளாய் பண்ணுவோம். இல்லைனாக்க நம்ம மைக்ரோ அப்சர்வர் அங்கே அவங்க எல்லாம் ஜென்ரல் அப்சர்வர் கீழே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க டிப்ளாய் பண்ணுவோம். இல்லைனாக்க நம்ம கண்டினியூஸ் வீடியோ கேமரா மானிட்டரிங் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பு எல்லாம் பண்ணியிருக்கோம். தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 160 கம்பெனி துணை இராணுவ படைகளும் 35,000 காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சாஹூ கூறினார். நமக்கு 160 கம்பெனி இராணுவ வீரர்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம மாநிலத்திலே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லே நமக்கு அப்சர்வர்ஸ் டிஓ எஸ்பி இல்லை கமிஷனர் அவங்க எல்லாம் மொத்தமாக டிஸ்கஷன் பண்ணிவிட்டு டிப்ளமெண்ட் பிளான் எல்லாம் தயார் பண்ணி நம்மக்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அந்த அப்ரூவல் படி அவங்க எல்லாம் டிப்ளமெண்ட் பண்ணுவாங்க. அது தவிர எங்கே தேவை இருக்கிறதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அடிஷ்னல் பாதுகாப்பு கூட பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 35,000 போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம டைரெக்ட்லி எலெக்ஷன் இதில் இன்வால்வ் இருப்பாங்க. இன்னும் சிமிலர் நம்பர் ஆஃப் போலீஸ் காவலர்கள் நம்ம மற்ற லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் டிப்ளாய்டு இருப்பாங்க. வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஜிபிஎஸ் மூலம் கண்காணிக்கப்படும் என்று கூறிய சாஹூ, வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜிபிஎஸ்ல நம்ம வாட்ச் பண்ணுவோம், எந்த இவிஎம் எங்கே போகுது அதெல்லாம் நம்ம கண்காணிப்போடு இருக்கோம். ஸோ அதுவும் நம்ம ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்கோம். அது தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம 250 ரூபீஸ் கொடுத்துட்டு ஒரு ஒரு வால்யூண்டியர் நம்ம போலிங் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ல டெப்ளாய் பண்ணியிருக்கோம். மதுரையில் சித்திரை திருவிழாவிற்கிடையே தேர்தல் நடைபெற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். மதுரையில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் போட்டிருக்காங்க. ஒரு ஒரு போலிங் பூத்துக்கு ஏதோ தடை இல்லாமல் ஜனங்கள் எப்படி போக முடியும் அதுக்கு ஏற்பாடு பண்ண நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருவோம், அதுவும் பண்ண போகிறோம். ஸோ 2 hours நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம போலிங் ஸ்டாஃப் போலிங் மெட்டீரியல் திருப்பி எப்படி ஒரு வித்தவுட் எனி அப்ஸ்ட்ரக்ஷன் வரணும் அதுக்கு முழு பாதுகாப்பு எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பேசிட்டு அங்கே டிஓவில் ஏற்பாடு பண்ணுவோம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. வலுவான அரசு அமைய மக்கள் பாஜகவை ஆதரிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் சாம்பல்பூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பெரும் உற்சாகத்துடன் பாஜக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதாக தெரிவித்தார். இங்கு வந்துள்ள மக்கள் கூட்டத்தின் புகைப்படங்களை பார்த்தால் எதிர்க்கட்சிகளின் தூக்கம் தொலைந்துவிடும் என்றும், வலுவான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக மக்கள் பாஜகவை ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஒடிசா மக்கள் 20 ஆண்டுகளாக அம்மாநில அரசை குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டிருந்ததாகவும், தற்போது அவர்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் பிரதமர் கூறினார். தாங்கள் ஒடிசாவில் ஆட்சிக்கு வந்தால் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பின்னர் சத்தீஸ்கர் மாநிலம் கோர்பா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, நக்சலைட்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சியே ஆதரவளிப்பதாகவும், அதனாலேயே அவர்கள் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
இதனிடையே கேரள மாநிலம் கொல்லத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை அமைப்போம் என பிரதமர் பேசுவதன் அர்த்தம் தங்களை அழிக்க வேண்டும் என்பதே என்றும் அவர் சாடினார். ஆனால் தாங்கள் பாஜகவை தேர்தலில் தோற்கடிக்க விரும்புகிறோமே தவிர அவர்களை அழிக்க விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொது கருத்தை ஏற்படுத்தவே தாங்கள் போராடுவதாகவும் ராகுல் காந்தி கூறினார். As the Prime Minister said, Congress Mukt Bharat, meaning we will erase the idea of the Congress from India. And what the Congress says to Narendra Modi in return is, we do not agree with you. We will fight you to convince you that you are wrong. We will beat you in the election, but we will not use violence against you. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக தொண்டர்கள் வெள்ளத்தில் ஊர்வலமாக சென்ற அவருக்கு பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு மத்திய தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் நடிகர் பிரகாஷ்ராஜ் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரியானவர்கள் வெற்றி பெறும் போது மக்கள் வெல்வதாகவும் தவறானவர்கள் வெற்றி பெறும் போது மக்கள் தோற்பதாகவும் தெரிவித்தார். In democracy, if you choose the right leader, people win. If you choose wrong, people lose. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் தவனகிரி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பாஜக தலைவர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவே அதிக இடங்களில் வெற்றி பெற்றதாகவும், ஆனால் மிக குறைவான எம்எல்ஏக்களை பெற்ற மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி ஆட்சி அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜனநாயகம் ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகளை குறிவைத்து வருமான வரித்துறை சோதனை நடத்தப்படுவதாகவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சென்னையில் சந்திரபாபு நாயுடு இன்று சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பிரச்சார பணிகளுக்காக ஸ்டாலின் திருவாரூர் சென்றுவிட்டதால் ஆர் எஸ் பாரதி, டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது ஆந்திர மாநிலத்தில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறுகள் குறித்து பவர்பாயிண்ட் மூலம் விளக்கம் அளித்தார். மேலும் மக்களவைத் தேர்தலுக்கு பிந்தைய நிலைப்பாடு குறித்தும் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆந்திராவில் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். 50% of VVPATs, that is our demand, to bring more transparency and accountability, and also trust among voters, credibility. Now, Election Commission lost its credibility. Nobody is believing. தொடர்ந்து பேசியவர், பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஏதாவது வருமான வரித்துறை சோதனைகள் நடைபெற்றுள்ளனவா என கேள்வி எழுப்பினார். பின்னர் ஏன் திமுக, தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகிய எதிர்க்கட்சி தலைவர்களின் அலுவலகங்களில் மட்டும் சோதனை நடத்தப்படுகிறது என்றும் அவர் வினவினார். All income tax raids they are doing where only DMK, தெலுங்கு தேசம், குமாரசாமி, even yesterday I addressed one meeting in Karnataka. Today there is a raid in Karnataka, in Mandya and other places, even Mamata, even Congress. Is there any IT raids in BJP ruled states? திராவிட இயக்க முன்னோடிகளான பெரியார், அண்ணா மற்றும் கருணாநிதி போன்றவர்களிடம் இருந்து மோடி கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக உள்ளதாகவும், மத்தியில் புதிய ஆட்சி அமைவதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முக்கிய பங்காற்றுவார் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கோடநாடு கொலை கொள்ளை விவகாரம் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருவருமே பேசக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேசுவதாக முதலில் அரசு சார்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டாலின் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றமும் முதன்மை நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை தடை விதித்தது. கோடநாடு விவகாரம் குறித்து முதலமைச்சர் மீது அவதூறாக பேசுவதாக ஸ்டாலின் மீது அரசு வழக்கு தொடர்ந்தது. அப்போது இரு தரப்பையும் விசாரித்த நீதிபதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சருக்கு அண்மையில் அறிவுரை வழங்கியது. இந்நிலையில் முதன்மை அமர்வு வழக்கு மற்றும் அவதூறு வழக்கு ஆகிய அனைத்தும் இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையின் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது.
அப்போது கோடநாடு விவகாரம் குறித்து தென்சென்னை சோழிங்கநல்லூரில் ஸ்டாலின் பேசியதாக வீடியோவை நீதிபதியிடம் காண்பித்து தமிழக அரசு சார்பில் மீண்டும் வாதிடப்பட்டது. பிரச்சாரம் முடிவுக்கு வந்துள்ளதால் இனி பேசப்போவதில்லை என்று ஸ்டாலின் தரப்பிலும் கூறப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி, முதலமைச்சர், திமுக தலைவர் இருவரும் கொடநாடு குறித்து பேசக்கூடாது என்று கூறி அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்ததுடன் பிரதான வழக்கின் விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர்.